நல்குறவு என்னும் தலைப்பில் வரும் 1047வது குறள், அறஞ்சாரா நல்குறவு ஈன்றதாயானும் பிறன்போல நோக்கப்படும். பொருள்: அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனை சேர்ந்தால் அவன் தாயாலும் அவன் அயலானை போல் புறக்கணித்து பார்க்கப்படுவான் என்பதுதான் பொருள். மாடி விவசாயம் பார்க்க வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடியில் செஞ்ச அறுவடையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மாடி விவசாயம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து தக்காளிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு மண் வாங்கி வச்சுருந்தேன் தொட்டி வந்து நிரப்புறத்துக்காக, அதில் தானாக முளைச்ச தக்காளி செடின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கில் வச்சுருந்தேன் இல்லைங்களா. அந்த தக்காளி செடியில் தாங்க எவ்வளோ கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு அந்த செடியில் மட்டுமே இது வரைக்கும் 2 கிலோ அளவுக்கு பறிச்சிருப்பேங்க தக்காளி. அடுத்தது கொத்து கொத்தாக கோழி அவரை நிறையா இருக்குதுங்க. கோழி அவரை நம்ம மாடியில் வந்து மாடி தோட்டத்தில் இந்த தடவை பஞ்சம் இல்லாமல் வந்து காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. இவ்வளோ காயும் வாரத்துக்கு எப்படியும் 2 கிலோ 3 கிலோ பறிக்கிறேங்க. அதனால் இவ்வளோ காயும் நம்மளால் வந்து பறித்து சமைக்க முடியாது. அதனால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த காயை. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அப்படியே என்னென்ன இந்த வாரம் நம்ம அறுவடை பண்ணோம் நம்ம காய் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேங்க. கோழி அவரை சொன்னேன் இல்லைங்களா, 3 கிலோ அளவுக்கு பறிக்கிறோம். அடுத்தது பச்சை வரி கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே பழுத்த மாதிரி ஆகிடுது. நீங்கள் சமைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த காயை வந்து அப்படி சப்போஸ் பழுத்துருச்சுன்னா அதை வந்து அப்படியே விதைக்கி விட்டுருங்க. அப்படி இல்லை பறிச்சிங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிட்டு தான் சமைச்சாகணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒன்றும் இல்லை அதனால். ஆனால் வந்து என்னென்னா என்ன பண்ணுன்னா அது கசக்குங்க. அது வாயில் படும்பொழுது நம்ம நாக்கில் படும்போது அந்த இடம் அந்த காய் எல்லோ கலராக மாறினது மட்டும் கசக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், பறிக்கிறதுக்கு லேட்டானதுனால வந்து பழுத்துருச்சு. ஒரே ஒரு காய் இருந்ததுனால நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து அது பழுத்துருச்சு, அதை கட் பண்ணிட்டு தான் சமைப்பேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. அடுத்து தக்காளி, பச்சை மிளகாய், காந்தாரி மிளகாய், பச்சை காந்தாரி மிளகாய், பிளாக் சில்லி இதெல்லாம் பறிச்சுக்கிறோம் இந்த வாரம். ஆனால் சில்லி பறிக்கிறதுக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுச்சிங்க, அதனால் நான் வந்து தேவைப்படும்போது பறிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். அடுத்தது நிறையா அதில் பூ வச்சுருக்கேங்க. இதாங்க ஃபஸ்ட் டைம் இங்கே பாருங்கள், நம்ம மாடியில் வந்து முருங்கைக்காய் பறிக்க போகிறோங்க. ஒரு முருங்கைக்காய் நல்லா பறுத்துருச்சு பறிக்கிற அளவுக்கு. அதனால் அந்த ஒரு முருங்கைக்காயை பறிச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த 3 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மாடித்தோட்டத்தில் வந்து முருங்கைக்காய் பறிக்கிறேங்க. அதே யாழ்ப்பாணம் முருங்கை 4 அடி 5 அடி வளரும் அப்படின்னாங்க. இது ஆனால் நம்ம நாட்டு முருங்கை மாதிரி தாங்க இருக்குது. பட் வந்து நான் 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே அது வந்து காய் வந்து நார்மலாக நம்ம நாட்டுக்கு முருங்கை இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் தான் கிடச்சிருக்கு. என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ரோசா பின்னாக்கா வந்து இது விதைக்கி விட்டுருக்கேங்க. அப்படியே அந்த இப்போ வெயில் வர பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா, நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இப்போ இது வந்து ஃபெப்ரவரி மந்த்தா இல்லை மே மந்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க அடிக்கிற வெயில். எதுக்கு தான் இப்படி அடிக்குதுன்னு தெரியல. வந்து அதுக்குள்ளேயே நமக்கு வந்து பயங்கர ஹீட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹீட்டு வந்துருச்சுன்னாவே நம்மளுடைய கத்திரிக்காய் செடி தாங்க ரொம்ப பாதிக்கப்படுவார். அதனால் அதனுடைய ஈல்டையுமே அது பாதிக்கும், அதனுடைய விளைச்சலையும் பாதிக்கும். அதனால் வந்து நம்ம மீனமில்லை குடிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, வேப்பம் புண்ணாக்கை ஊற வச்சு ஒரு 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா, ஒரு 2 நாள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 டேஸ் கேப் விட்டு அப்புறம் ஒரு 2 டேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 to 15 டேஸ்க்கு பூச்சி தொல்லையே இருக்காதுங்க. நான் அடுத்த பதிவில் அந்த எப்படி பண்ணுறேங்கிறத பதிவிடுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோபியர் டொமேட்டோ, அடுத்து கிரேப் டொமேட்டோங்க. இது வந்து பாருங்களேன் பிளாக்பெரி கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குது இந்த டொமேட்டோ. ஆனால் வந்து புளிப்புங்க, சம புளிப்பு. இங்கே பாருங்கள் ரெட் கேபேஜ் வந்து நான் போன தடவை வீடியோவில் காமிச்சிருந்தேன், நாற்று ரெடி ஆயிடுச்சுன்னு. அதை மாற்றி நட்டு வச்சேங்க, 1-2 தாங்க பொழைச்சி வருது, மீதி எல்லாம் அப்படியே வேர் வந்து ஒரு மாதிரி. கிளைமேட் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தாங்க முடியலையா என்னன்னு தெரில, 1-2 பொழைச்சிருக்குது. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது எல்லோ பியர் டொமேட்டோங்க.
இது வந்து எல்லோ பியர் டொமேட்டோ, அதாவது இது எல்லோவும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டில் வருதுங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து இங்கே பாருங்களேன், கத்திரிக்காய் செடியெல்லாம் எப்படி ஒரு செவந்தமட்டி கத்திரிக்காய் பறிச்சுக்கலாங்க, கொஞ்சம் பச்சை கத்திரிக்காய் இருக்குது பறிச்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் அந்த செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இதெல்லாமே ஒரு மாதிரி இந்த வெயில் தாக்குதலில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாமே ப்ரூனிங் பண்ணிவிட்டு மீனமிலம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வர புது துளிர் வந்து அந்த புதிய தளிர் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும், நல்ல காயும் கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை பராமரிக்கணுங்க. நம்ம மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணணும், வேப்ப முன்னாக்கு ஸ்ப்ரே பண்ணணும், தண்ணி வேப்ப முன்னாக்கு கலந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. செடியை வர அடுத்து கொஞ்சம் செடியை வர இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாம். செடியை வர பாருங்களேன், இப்போ தாங்க நல்லா காய் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்குது. என்னடா இந்த தடவை சரியாகவே செடியை வர முளைக்கு வரலையே காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த தடவை நல்லா ஈல்டு இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக வந்து ஒரு நியூ கம்மரு யாருன்னா பூனைக்காளிங்க. பூனைக்காளி இது வந்து நான் சிகப்பு சிறக வரேன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லி தாங்க விதை வாங்கி போட்டேன். ஆனால் அது வந்து அப்படி தான் முளைச்சி வரும்போது நான் தான் நினச்சேன் சிகப்பு சிறக வரேன்னு. ஆனால் இது வந்து பூனைக்காளியாக இருக்குதுங்க. நல்லா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. அடுத்து முள்ளு கத்திரிக்காய், வேலூர் முள்ளு கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டுருக்கேன். இதுதான் ரெட் கேபேஜ், இது வந்து பொழைச்சிக்கிச்சு பாருங்களேன். இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து ஒரு சுரக்காய், சிட்டு சுரக்காய் அமிச்சேன் இல்லைங்களா, அதுவும் வந்து விதைக்க அப்படியே விட்டுட்டேங்க, மொத்தம் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ஒன்று ரெண்டு பொழைக்குதுங்க அந்த ரெட் கேபேஜ் வந்து. ஆனால் நம்ம அதுவே க்ரீன் கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா பொழைச்சிக்குதுங்க. அது நம்மளோட மண்ணில் வந்து இந்த கிளைமேட்டை தாங்கும் பொழுக்கு. ஆனால் வந்து ரெட் கேபேஜ் வந்து நம்மளோட இது இல்லைங்களா, அதனால் அதனுடைய அந்த கிளைமேட் தாங்க முடியாமல், அந்த வெயில் தாங்க முடியாமல் அது வந்து நாற்று மாற்றி நட்டு வச்சாலுமே அது ஒரு மாதிரி ஒன்று ரெண்டு தான் பிழைக்குதே தவிர மீதியெல்லாம் செத்து போயிடுதுங்க. அடுத்து இங்கே கொஞ்சம் கோழியவரை இருக்குது, பறிச்சிக்கலாங்க. கோழியவரையும் இந்த தடவை நான் 3 கிலோ அளவுக்கு பறிக்கிறோங்க நம்ம மாடியில் இந்த வாரம் மாடி தோட்டத்தில். அடுத்தது வந்து இன்னுமே போக போக இனிமேல் மார்ச் எண்டெல்லாம் அப்படியே ஈல்டு கம்மியாயிடுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு எலுமிச்சங்கன்று. இது சும்மா எலுமிச்சம்பழ தோலை வேஸ்டேஜ் அந்த இதுலேருந்து போட்டது தாங்க, காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்லேருந்து அதுவாக முளைச்சி அந்த விதையிலேருந்து முளைச்சி அது எவ்வளோ பெரிய மரம் மாதிரி வளர்ந்துட்டுருக்குதுங்க. அது எடுத்து போடவும் எனக்கு மனசு வரல. அதில் கோழியை வர மேலே சுற்றிக்கிட்டு நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அடுத்து ஒரு பீர்க்காங்க இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். அடுத்தது ரெண்டு பாம்பு போடலை, அதை அப்படியே விதைக்கி விட்டுட்டேங்க. இங்கே இது இன்னொரு பிஞ்சு, இது நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாம்பு போடலை, இது ரெண்டுமே நான் விதைக்கி விட்டுருக்கேங்க. நம்ம இதுலேருந்தே விதையை நம்ம சேகரிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம இதுவே போட்டுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து விதை இன்னும் 1 மந்தில் இது விதை ரெடி ஆகிடும். அப்புறம் அது இதாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம அறுவடை செய்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்களா. கோழி அவரை, அடுத்தது ஒரு முருங்கைக்காய், பூனைக்காளி, கொஞ்சம் பூனைக்காளி. பூனைக்காளி எப்படி சமைக்கிறதுன்னு தெரிலங்க, ஆனால் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து இனிமேல் தான் எப்படி இது சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு சமைக்கணுங்க, பொரியல் தான் பண்ணலான்ட்ருக்கேன். அடுத்து கோழியவரை ஒரு 3 கிலோ இருக்கும், கொஞ்சம் தண்டு கீரை. அடுத்து ஒரு முள்ளங்கி, ஒரு வெள்ளை பாகற்காய், ஒரு 2 பிளாக் பியூட்டி, கொஞ்சம் தக்காளி. அடுத்து மஞ்சள் காட்டு தக்காளி, எல்லோ பியர் டொமேட்டோ, ரெட் பியர் டொமேட்டோ, ஒரு 3 பச்சை கத்திரிக்காய், ஒரு சவந்தம்பட்டி கத்திரிக்காய், ஒரு பச்சை கத்திரிக்காய் வரி உள்ளது, வெள்ளை கலர் வரி உள்ளது. அடுத்து ஒரு பீர்க்கங்காய், கொஞ்சம் செடியை வர, அடுத்து கொஞ்சம் பாலக்கீரை. இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் செய்த அறுவடை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீரை வளர்ப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். கீரை வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேங்க்யூ.